மல்லிகை கிரியேஷன்ஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நமக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாங்க. ஒரு கப்பளவுக்கு நல்லா புளிச்சு தயிரை எடுத்துட்டுருங்க. இப்போ இந்த தயிரை மோர் அடித்து எடுத்துக்கலாம். தயிர் அடித்தாச்சுங்க, இப்போ மோரை எடுத்துக்கலாம். இப்போ மற்ற பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாங்க. வெள்ளை பூசணிக்காய் கால் கிலோ அளவுக்கு தோல் உரித்து இந்த மாதிரி பொடியை அரிஞ்சு எடுத்துட்டேங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். கடுகு ரெண்டு வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு நாலு குண்டு மிளகாய் எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. வெடிச்சதும் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாங்க. வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பூசணிக்காயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க வேகிறதுக்கு. பூசணிக்காய் போட்டு வணக்கி விட்டாச்சுங்க. இதில் பூசணிக்காய் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. மூடி வச்சிட்டோங்க. மூடி வச்சு வேக விட்டுறலாங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைக்கிறக்க வேணுங்கிறதையெல்லாம் அரைச்செடுத்துக்கலாங்க. துவரம்பருப்பு பச்சரிசி இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்திப்போ ஒன்றா அரைச்செடுத்துக்கலாங்க. அரைச்செடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தரு தருன்னு அரைச்சிட்டோம்னா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. நைஸாக அரைச்சோம்னா குழம்புல அது வந்து வலுவலுன்னு இருக்கும், அதனால தரு தருன்னு இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம்னா போதுங்க. பாருங்க, பூசணிக்காயெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க. நம்ம இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் இப்படி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம பருப்பு அரிசி எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிக்கும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசமெல்லாம் போகிற மாதிரி நல்லா கொதிச்சு வேகிட்டுங்க. அரைச்சி ஊற்றின மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசமெல்லாம் போகிற மாதிரி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற மோர் இதில் ஊற்றிக்கலாங்க.
இப்போ நம்ம உப்பு பார்த்து உப்பு பத்தாமல் இருந்தால் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால் உப்பு போட்டுட்டேன். மோர் சேர்த்துனதுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாங்க, கொதி வர்ற மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ குழம்பு கொதி வர இருக்குதுங்க, இப்போ ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்க விட்டுற வேண்டாம். மோர் குழம்புக்கு இப்போ தாளித்து போட்டுடலாங்க. மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் தாளித்தோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ தாளித்ததை மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.